எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவையான வெஜிடபிள் பணியாரம். சுவையான வெஜிடபிள் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழிப்பணியாரம் செய்யறதுக்கு, வெஜிடபிள் குழிப்பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம், வெங்காயமும் பச்சை மிளகாவும் இதில் ஃபைனாக நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, இதில் கேரட்டும் பீட்ரூட்டும் பாருங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து வணக்கிட்டு நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா பணியார சுடணும். அது எப்படின்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும். கருவேப்பிலை இந்த வெங்காயத்தையும் அதிலே கொட்டிடுங்க. பணியாரத்துக்கு என்றைக்குமே வெங்காயம் நிறைய போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக போட்டிங்கனாக்கா நல்லா இருக்காது. இந்த வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாத்துலேயும் போட்டு அதெல்லாம் போட்டால போட்டுட்டு அப்படியே வணக்கிடுங்க. லைட்டாக வணங்கினோடனே இந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் போட்டுருங்க. தனியாக கேரட் பீட்ரூட் போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி பணியாரத்தில் நீங்கள் போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப வணங்கணுங்க அவசியம் கிடையாது, லைட்டாக ஓரளவு வணங்கினாலே போதும். நான் மாவில் ஏற்கனவே உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதனால் லைட்டாக வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு போட்டால் போதும். இந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் இதிலே கொட்டிடுறேன். இதை நல்லா வணக்கிட்டு இந்த மாவில் கலந்து விட்டுருங்க. மாவில் கலந்துட்டிங்கனாக்கா பணியார பதத்துக்கு கலந்து வச்சுருக்கேன். சில பேருக்கு நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஒரு முட்டையோ முட்டை உடச்சி விட்டிங்க. சில பேருக்கு முட்டை பிடிக்காது, அவங்க முட்டை உடச்சி ஊற்ற வேணாம். முட்டை ஊற்றி சுட்டிங்கனாக்கா பணியார சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும் போதே ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை ஊற்றி நான் இதில் முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். முட்டை தேவையில்லாதவங்க அதை உடச்சி ஊற்ற வேணும்னு அவசியம் கிடையாது. இது ஓரளவு நல்லா இதாகிடுச்சு. இது அப்படியே பணியாரத்தில் மாவில் கொட்டிடலாம். இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு பணியாரம் சாஃப்டாக வரணுன்னாக்கா முட்டை ஊற்றினாதான் ரொம்ப சாஃப்டாக வரும். ஆனால் ஸ்மெல்லாம் அடிக்காது, நீங்கள் பயப்பட வேணாம். நிறைய பேர் நினைப்பாங்க மாவில் முட்டை ஊற்றினாக்கா ரொம்ப ஸ்மெல்லாக வருமே அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக ஸ்மெல்லே அடிக்காது. இது நல்லா கலந்தாச்சு. அப்படியே இதே எடுத்தது கொட்டியில் இது சூடாக தான் இருக்குது, ஒன்றும் ஆகாது. கொட்டிட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலர்ஃபுல்லாகிடும். இது கலந்துட்டு இப்போ நம்ம பணியாரம் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். பணியார கல் அடுப்பில் வச்சு, பணியார கல் அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் குடிச்சதுனால கொஞ்சம் நீர் திருக்கும், நல்லா கிண்டிட்டு ஊற்றுங்க. கல் முழுவதும் ஊற்றாதீங்க, அந்தளவு ஊற்றினா போதும், ஏன்னா எண்ணெய் திரும்பி வரும்.
அப்படியே மூடி வச்சிருங்க. மூடி வச்சு தான் இன்றைக்குமே பணியார சுடணும். ஓப்பன் பண்ணி சுட்டால் அவ்வளோ சீக்கிரம் உள்ளெல்லாம் வெந்திருக்காது, அதனால் மூடி வச்சிடுறேன். இப்போ ஓரளவு வெந்திருக்கு. இப்போ நான் ஒரு சைடாக திருப்பி விட்றேன். பீட்ரூட் போட்டனால தான் நமக்கு இந்த ரெட்டிஷ் வந்திருக்கு, இல்லைனாக்கா இந்த ரெட்டிஷ் வராது, ஒரு மாதிரி ரோஸ் கலரில் இருக்கு பாருங்கள். ஏன்னா பீட்ரூட் முக்காவது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பணியார் கம்பின்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு திருப்புவாங்க. எனக்கு இதுதான் வசதின்றதுனால நான் இந்த கட்டியை வச்சு திருப்புறேன். நீங்கள் வேணால் பணியார் கம்பி வச்சு திருப்பிக்கலாம். இதை மாதிரி வச்சுட்டு ஒரு மீடியம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ தான் உள்ளே உள்ளது நல்லா வேகும், இல்லைன்னா மாவாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடு நான் திருப்பி விடுறேன். ஆப்போசிட் சைடு திருப்பி விடணும். அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஒரு சைடு தான் வெந்திருக்கும், இன்னொரு சைடு வெந்திருக்காது. இது மாதிரி வச்சுட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து தட்டில் வச்சிடறேன். சுவையான வெஜிடபிள் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ.